குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். இன்னைக்கு உண்மையில ரொம்ப நல்ல நாள், நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம் கம்ப்யூட்டர்ல. அதாவது இந்த ஜமா காலேஜ் நம்மளாம் வந்து என்ன கத்துட்டோம்னா, நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஆபீஸ் ஒர்க் என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதோட பேசிக்ஸ இன்னைக்கு நல்லாவே கத்துக்கிட்டோம். இப்போ ஒரு லெட்டர் அனுப்பணும், ஒரு மெமரண்டம் இல்ல ஒரு நார்மலா ஏதோ ஒரு லெட்டர் வந்து ஃபார்வர்ட் ஆகணும், ஒரு அழைப்பானை சர்க்குலர் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்குமே இந்த எம்எஸ் வேர்டு அந்த மாதிரி தான் யூஸ் ஆகுது. அதை சார் சொன்னவங்களும் எல்லோரும் தெரிஞ்சுருக்கோம். இப்போ நார்மலாக எந்த ஒரு லெட்டரும் நம்ம டைப் பண்ணுற அளவுக்கு வந்துட்டோம்னு நான் நம்புகிறேன். நான் கண்டிப்பாக வந்துட்டேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். எக்ஸல் இந்த மாதிரி கால்குலேஷன் போடலாம்னு கேள்வி தான் செய்யப்பட்டிருக்கேன். இருந்தாலும் இன்றைக்கி இவ்வளோ தூரம் இருக்குங்கிறத நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கணும் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். அப்போ நீங்கள் கொடுத்த பேசிக் இன்ட்ரொடக்ஷன் அப்புறம் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சா ஈஸியாக இருக்கும் சார். நாங்கள் சிஎஸ் கவன் பட்டாலியன் சார்பாக எல்லாரும் குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து நம்ம கம்ப்யூட்டர் ட்ரைனிங்ல வந்து பேசிக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லை நிறைய பேருக்கு பேசிக்ஸ் என்ன, ஹார்ட்வேர் என்ன, சாஃப்ட்வேர் என்னன்னு நிறைய பேர் தெரியாமல் இருந்திருக்கோம். சார் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன்ல என்னென்ன பேசிக்ஸ் சொல்லவும் அதுலயே நமக்கு என்னென்னு ஒரு ஈஸியா புரிஞ்சுக்கோ. சிஸ்டம்னா ஒரு ஹார்ட்வேர் என்னென்ன, சாஃப்ட்வேர் என்னென்ன அப்படின்னு நமக்கு எல்லாமே பேசிக் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நமக்கு நம்ம ஒர்க் ஓரியன்டா நமக்கு என்னென்ன தேவைப்படும், கோட்ல என்னென்ன பண்ணலாம், எக்ஸல் என்னென்னு நமக்கு தெரியாமல் இருக்கும். ஜென்ரலாக ஓன்ஸ் எல்லாத்தையும் உட்காந்து டைப் பண்ணிக்கிட்டு இருக்காம அதோட ஷார்ட்கட் என்னென்னு சார் நல்லா ஈஸியாக சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ இது வந்து நம்மளோட ஃப்யூச்சரில் ஒர்க்குக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.